எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஏன்னா கல்விதான் ஒருத்தருடைய அறிவு கண்களை திறக்கும் சக்தி கொண்டது. அதனாலதான் அத்தகைய சக்தியை நமக்கு கொடுக்கிற ஆசிரியர்களை இறைவனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆசிரியரோட பணியே கல்வி கற்பிக்கிறது மட்டும்தான். ஆனா இங்க சில ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கிறதோட மட்டும் இல்லாம கல்வி பெறுவதற்கு பொருளாதார உதவியும் செஞ்சுட்டு வராங்க. விருதுநகரை சேர்ந்த சில ஆசிரியர்கள் ஒன்னா சேர்ந்து அறம் என்ற அமைப்பை உருவாக்கி கல்வி பெற முடியாத ஏழை மாணவர்களுக்கு தங்களோட சொந்த பணத்திலிருந்து கல்வி கட்டணம் செலுத்த உதவி செஞ்சுட்டு வராங்க. இதுவரை கிட்டத்தட்ட 15 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட படிப்பு முடிகிற வரைக்கும் கல்வி கட்டணம் செலுத்தி உதவி செஞ்ச இந்த ஆசிரியர்கள் ஒரு மாணவருடைய ஏழ்மை நிலை மதிப்பெண்ணை கணக்கிட்டு அவருக்கு ஏற்றபடி முழு கல்வி கட்டணத்தையோ இல்லை பாதியோ பணம் உதவியாக கொடுத்து உதவி செஞ்சுட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த அறம் அறக்கட்டளைங்கிறது ஏழை குழந்தைகளுடைய கல்வி நலன் சார்ந்த ஆசிரிய பெருமக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையானது 2020 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையினுடைய முக்கிய நோக்கம், அதாவது ஏழை குழந்தைகள், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர்கல்வி பயில முடியாத குழந்தைகளுடைய உயர்கல்வியை தொடர்ந்து பயில செய்வதுதான் இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம். இளங்கலை இளம் அறிவியல் பட்டப்படிப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் படிப்புகளுக்கு அனைத்து விதமான உயர்கல்வி மேல்நிலை கல்வியை தொடர்ந்து வரக்கூடிய உயர்கல்வி வகுப்புகளுக்கு உதவி செய்கின்றோம். நாச்சியப்பர் கல்லூரியில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து 3 மாணவர்களை நாங்கள் வந்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு கல்வி தொகுதியை கட்டி அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் எங்களுடைய இதை புரிந்து கொண்டு அது மாதிரி அவங்க படித்தாங்க. படிச்சுட்டு மேலும் கேம்பஸ் செலக்ட் ஆகி தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதற்கான நிதியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களால் ஆசிரியர்கள், நாங்கள் எங்களோட பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிந்த உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகையை நாங்கள் மொத்தமாக சேர்த்து 1 வருஷத்துக்கு பண்ணி அவங்களே ஒவ்வொருத்தரும் என்னென்ன இதில் இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு அவங்களுக்கான உதவித்தொகையை நாங்கள் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பான அறக்கட்டளையின் குறிக்கோள் நோக்கம்.